ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஐபிஎல்ல பி பாத்தீங்க அப்படின்னா இரண்டு ஆண்டுகள் தடைகள் முடிந்த பிறகு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தோனி தலைமையிலான சிஎஸ்கே எஸ் வந்து கால் எடுத்து வச்சாங்க அந்த ஆண்டே அவங்க வந்து கோப்பையை கைப்பற்றி ஒரு மாஸ்க் காட்டினாங்க அதை பத்தின ஒரு ஆவணப்படம் வந்து வெளியாக இருக்குது முன்னாடி நாற்பத்தி ஐந்து செகண்ட் இருக்கிற ஒரு ட்ரெயிலர் வந்து அந்த படத்துக்காக வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுல வந்து தோனி என்ன பேசியிருக்காரு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய குற்றம் அப்படின்னா அது வந்து கொலை கிடையாது மேட்ச் ஃபிக்ஸிங் தான் அப்படின்னு வந்து பேசியிருக்காரு அந்த ட்ரெய்லர்ல தோனி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என் மீதும் அணிகள் மீது வந்து தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை வச்சாங்க அது எங்க அனைவருக்குமே வந்து ஒரு கடுமையான காலம் அது மட்டும் இல்லாம தண்டனை வந்து ரொம்பவே கடுமையா இருந்துச்சு இதை வந்து ரசிகர்களும் கூட உணர்ந்திருந்தாங்க எனவே அதுல இருந்து மீண்டு வர்றது ரொம்ப உணர்ச்சிகரமான விஷயம் நான் எப்போதுமே ஒரு விஷயத்த சொல்லுவேன் எது உன்னை கொலை செய்யாதோ அதுதான் உன்னை வலிமையாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தோனி பொதுவா தோனி பாத்தீங்க அப்படின்னா எப்போதுமே எதை பத்தியுமே வந்து கருத்து சொல்ல மாட்டாரு ஆனா இந்த ஐபிஎல் பத்தி அவர் வந்து ரொம்பவே உருக்கமா வந்து இந்த ட்ரெயிலர்ல வந்து பேசியிருக்காரு இது வந்து சிஎஸ்கே மற்றும் தோனி ரசிகர்கள் வந்து ரொம்பவே கவர்ந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் விரைவிலேயே இந்த முழு ஆவணப்படமும் வெளிவரப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான ஐபிஎல் போட்டி வந்து மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வந்து தொடங்குது இதுல முதல் போட்டியில பாத்தீங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் ஆர் அணியும் மோதுறாங்க இந்த போட்டி வந்து சென்னை சேப்பாக் மையத்தை வந்து நடைபெறுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி